ஃபேமிலி சரஸ்வதி கிச்சன். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கலைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன், சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு. ஸோ பெப்பர் பவுடர் போட்டாச்சு. டர்மரிக் பவுடர் வந்து சின்ன பிஞ்சு போதும், எதுக்குன்னா அந்த முட்டை வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக, இந்த ரா ஸ்மெல் வரும் சாப்பிடும் போது. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதா டர்மரிக். இது வந்து அதே மாதிரி ஹாஃப் பிஞ்ச் சில்லி பவுடர், அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தேவையான அளவு சால்ட்டு, இது சேர்த்துட்டு நல்லா வந்து எக்கை பீட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். பீட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அப்புறம் இந்த எக்கை போட்டுடணும். எக்கு ஊற்றினப்புறம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஆம்லேட் ஆகிடும். அதை அப்படியே நம்ம பரட்டி பரட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒன்று சேர்க்கணும். இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு அதை பார்த்தீங்க, அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பால் ஷேப் வந்தோன்னா அப்படியே எடுத்துடலாம். இதுதான் வந்து கலக்கி, டேஸ்டான கலக்கி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.